சென்னையில் ஊரடங்கு தளர்வு காரணமாக கோயம்பேடு பகுதியில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், தற்போது அங்கு வாகன போக்குவரத்து எந்த மாதிரி இருக்கு? பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கா? தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் ஆறாவது கட்ட ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு சென்னையில் கடந்த சில நாட்களாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதல் கட்டுப்பாடு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. இந்த ஊரடங்கில் அத்தியாவசிய பொருட்களுக்கான காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் மற்றும் உணவகங்கள், டீ கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மால்கள் தவிர்த்த வணிக வளாகங்கள் மற்றும் நகைக்கடைகள், ஜவுளி கடைகள் உள்ளிட்ட கடைகள் 50% ஊழியர்களுடன் செயல்படுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமின்றி ஆட்டோக்கள், 4 சக்கர வாடகை வாகனங்களில் பயணிப்பதற்கும் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னை மண்டலத்திற்குள் பயணிப்பதற்கு இ பாஸ் தேவையில்லை என அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பின் காரணமாக சென்னையில் இன்று காலை முதலே நகரின் அனைத்து சாலைகளிலும் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் அகற்றப்பட்டு சாலைகள் போக்குவரத்துக்கு ஏதுவாக மாற்றப்பட்டிருந்தது. சிக்னல்கள் அனைத்தும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. இந்த சூழலில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வாகனங்களின் போக்குவரத்தானது அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக பொது போக்குவரத்தான பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்திற்கு அனுமதி வழங்கப்படாததால் பொதுமக்கள் இருசக்கர வாகனங்கள், கார்கள், ஆட்டோக்களில் பயணித்து வருகின்றனர். ஊரடங்கு காரணமாக கடந்த 100 நாட்களுக்கும் மேலாக மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த சூழலில் தற்போது கட்டுப்பாடு தளர்வுகளை அரசு அறிவித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் தங்களது சொந்த வாகனங்களிலும் வாடகை வாகனங்களிலும் பயணிப்பதால் இதுபோன்று வாகனங்கள் தாரை தாரையாக சென்று வருகின்றன. கடந்த 100 நாட்களாக வாகனங்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்ட சென்னை நகரின் அனைத்து சாலைகளும் இன்று வாகனங்களின் அணிவகுப்பால் பரபரப்பாக காணப்படுகிறது. வர்ணியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.